பத்மஸ்ரீ டாக்டர் விவேக் அவர்களை நான் நடிகர்னு சொல்லி பேச ஆரம்பிக்க போதில்லை. ஏன்னா அவர் அதையும் தாண்டி இந்த இயற்கைக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னதுக்காக ஆரம்பத்தில் விவேக் அவர்கள் 100,000 மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு விவேக் அவர்கள் கலாம் ஐயா கிட்ட போகும்போது அடுத்த இலக்கை 1 கோடி மரங்களை நடணுன்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை விவேக் அவர்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்காக கிரீன் கலாம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவும் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 33,00,000 மரக்கன்றுகளை சக்சஸ்ஃபுல்லாக நட்டு முடிச்சிருக்காங்க. இதனாலே கலாம் ஐயா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் விவேக் அவர்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சினிமான்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ள சமுதாயத்துக்கான நல்ல விஷயங்களை காமெடி மூலமாகவும் சொல்ல முடியுன்றது முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகியிருக்காரு விவேக் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதனோட மரணம்ன்றது இந்த இயற்கைக்கு ஒரு மாபெரும் இழப்பு தான் நம்ம சொல்லணும். நாளைக்கு நம்ம ரோட்ல போகும்போது வெயிலுக்காக ஒரு மரத்தடி நல்ல நம்ம தேடும் போதோ இல்லை நம்ம வண்டி நிறுத்துறதுக்காக ஒரு மரத்தை தேடி அலையும் போது தான் அந்த மரத்தோட முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.